அடுத்த வீடியோ நம்ம பார்ட் 329 பார்க்குறோம். சாப்டர் 3ல லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 2 பார்த்தோம். இப்போ நீ என்ன பண்ணிக்கிறேன்னா, புக்கு எடுத்துகிட்டு பேஜ் நம்பர் 84 எடுத்துக்க. பேஜ் நம்பர் 84ல டெஃபினிஷன் 3.1 இங்கே லோகஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. டிஃபைன் வாட் இஸ் லோகஸ் அப்படி கொஸ்டின் கேட்குறப்போ, த பாத் ட்ரேஸ்டு பை எ மூவிங் பாயிண்ட் அண்டர் சம் ஸ்பெசிஃபைடு ஜாமெட்ரிக்கல் கண்டிஷன் இஸ் கால்டு லோகஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதை இப்போ இந்த டெஃபினிஷன் எல்லாமே மோஸ்ட்லி 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் வரும். மோஸ்ட்லி 2 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அந்த லோகஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவேன், ஹவு கேன் யூ டிஃபைன் த லோகஸ் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறப்போ, அந்த நோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இல்லை டு யூ நோ அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து சேம் டைரக்ஷன் விச் மூவ்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் அந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக எழுதணும் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 86ல சிஸ்டம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது ஜென்ரல் மேத்ஸில் இந்த தடவை 5 மார்க் கொஸ்டினில் இதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், கிவ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒவ்வொன்றுக்கும் 5 ஃபார்ம்ஸ் எழுதியிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு. நீ கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், பட் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா படிக்கிறோம், கொஸ்டின் வந்து கொஸ்டினில் அப்ளை பண்ணுறோம். பட் இந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனே அப்படியே கொஸ்டினாக வரும், அதுவும் 5 மார்க்கில் வரும்னு யாருமே நம்ம இமேஜின் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ரொம்ப ஈஸியாக அதில் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அதில் எப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தாவே போதும், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் தென் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், இது எல்லாமே புக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த டிட்டர்மினன்ட் போட்டு கொடுத்துருக்குல்லையே அதை வந்து நீ அப்படி எழுதிக்கணும். இன்டர்செப்ட் ஃபார்ம் 2 பாயிண்ட் ஃபார்ம், அது டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கு, நீ அதெல்லாம் எழுதணும்ட்டு இல்லை, ஜஸ்ட் y-y1 / y2-y1 = x-x1 / x2-x1 எழுதினா போதும். தென் இன்டர்செப்ட் ஃபார்ம், தென் ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம்ங்கிறது ரொம்பவே ஈஸி, ax + by + c = 0 அதில் கூட வந்து ஆல்ஃபாவுக்கு வச்சுட்டு ஒரு இந்த லாஸ்ட்டாக ஒன்று வருது, அது வேண்டாம், நமக்கு இந்த ஜென்ரல் ஃபார்ம் நீ படிச்சிட்டினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன்ஸ் ட்ரூ ஸ்ட்ரெயிட் லைன் பேஜ் நம்பர் 88ல இருக்குது. அதில் வந்து θ = tan−m1−m2/1+m1m2. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நோட்னு அப்படின்னு இருக்கும். அந்த தீட்டா வந்து நமக்கு அக்யூட்டாக இருந்தால் எப்படி, அப்டியூஸாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறது 0.1 கொடுத்துருக்கு. 0.2 பேரலுக்கு என்ன கண்டிஷன், ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இன்டீரியர் கேட்கணும் அப்படின்னு நினச்சினா, அந்த டூயூ நோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் தே பர்பெண்டிகுலர் இல்லையா, அது இடையில வந்து 90 டிகிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு இந்த கண்டிஷன் m1 m2 = -1 ஃபார் பர்பெண்டிகுலர் லைன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நாட் ட்ரூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஏன் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் வந்து 0, அதுலேயே கொடுத்துருக்கு, நான் புதுசாலாம் சொல்ல, ஸ்லோப் ஆஃப் ஒய் ஆக்சஸ் வந்து நாட் டிஃபைன்ட், இட் இஸ் இன்ஃபினிட்டி. அதனால் இந்த m1 m2 = -1 கண்டிஷன் ஃபார் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இதை வந்து நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 0.3 பாரு, வி நோ த 2 லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் −1. ஹியர் த ஸ்லோப்ஸ் m1 and m2 ஆர் ஃபைனட். ஃபைனட்டாக இருக்கிறப்ப ஒரு ஃபைனட் வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கிறப்ப தான் m1 m2 = -1. பட் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் ஒய் ஆக்சஸ்க்கு வந்து ஸ்லோப் இன்ஃபினிட்டின்னு வர்றப்போ அந்த m1 m2 = -1 அப்படிங்கிறது நாட் அப்ளிகபிள். இது ஒரு நல்ல கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 88ல அதே இதில் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ லைன் அப்படின்னு இருக்குது. நான் அதில் எழுதலை, வீடியோவில் போர்டில் அது எழுதலை, அதை பார்த்துக்க. அந்த d = ஆரிஜின் வழியாக போனால் எப்படி, பாயிண்ட்டு கொடுத்துருந்தா எப்படி அப்படின்னு சொன்னி, al + bm + c / √a² + b² தென் இஃப் இட் இஸ் ஆரிஜன் மீன்ஸ் c / √ அந்த al + bm எக்ஸ் ஆக்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இல்லாததுனால 0, 0 ஆனதுனால வெறும் c / √ அது எழுதுறோம். கண்டிப்பாக அந்த மாடுலஸ் போட்டு எழுதணும், மாடுலஸ் இல்லாமல் எழுதுனீங்கன்னா அதுக்கு மார்க் வந்து குறைச்சிரும். அதே மாதிரி பேஜ் நம்பர் 19 போட்டு நான் எழுதியிருக்கிறேன் பாரு, இஃப் டிட்டர்மினன்ட் கொடுத்து a1 b1 a2 b2 c2 a3 b3 c3 = 0 கொஸ்டினில் கொடுத்து
வாட் கேன் யூ சே அபவுட் திஸ் கண்டிஷன் அப்படியே என்ன சொல்கிறது மொட்டையாக அப்படி இருக்கும். நமக்கு வந்து க்வெஸ்சன் டைரெக்டாக கேட்டால் கூட ஈஸியாக எழுதிடுவோம், பட் அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஆன்சரை கொடுத்துட்டு க்வெஸ்சன் மாதிரி கேட்பாங்க. இந்த கண்டிஷன் இருந்தால் நீ என்ன சொல்லலன்னா, நமக்கு கண்டிஷன் என்ன வரும், கண்டிஷன் ஃபார் 3 கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் டு பி கன்கரண்ட். இது வந்து நமக்கு அந்த கன்கரண்ட் லைன்ஸாக இருக்கிறதுக்குரிய கண்டிஷன் தான் இது. ஸோ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இதை பற்றி நீ என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, நம்ம 3 கிவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் டு பி கன்கரண்ட் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை எழுதுகிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா மேலே நான் ஒன்று எழுதியிருக்கிறேன் பாரு, டிட்டர்மினட் இடையில இது பின்னாண்டு வரக்கூடிய க்வெஸ்சன் நான் முன்னாடி எழுதியிருக்கிறேன். டிட்டர்மினட் AHG தென் HBF இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கு, தென் GFC இதையும் ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகி இதோட ஆன்சர் தூக்கி அதில் எழுதிவோம், பாயிண்ட் ஆஃப் கன்கரண்ட்டு கன்கரன்சி கன்கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு எழுதிடுவோம். பட் இது வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு பேர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் வரக்கூடிய கண்டிஷன். இது வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 94 இருக்குது, போர்ட்லேயே நான் எழுதியிருக்கிறேன். இந்த கண்டிஷன் இன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் திஸ் அதை அப்படியே படிச்சுக்க, ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் டு ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நீட்டாக எழுதணும். இதை எழுதிட்டீங்கன்னா இதுக்கு வந்து யூ கேன் கெட் 2 marks ஃபார் திஸ். ஸோ இந்த ரெண்டு டிட்டர்மினண்ட்டே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவனுடைய அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.